ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜா வந்து நல்லவர், வல்லவர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு தத்துவமோ தத்துவ ஞானமோ இல்லை ஒரு பேலன்ஸ்டாக யோசிக்கிற விஷயமோ அதெல்லாம் அவருக்கு வந்து தெரியாது. மனசு நல்ல மனசு, ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், நல்ல ஆட்சி புரியணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. அவருக்கு நல்ல சண்டை போடுவார், ஜனங்களுக்கு என்ன திட்டம் வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு முன் யோசனையெல்லாம் செய்ய தெரியாது. அவர்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி வந்து அவங்க அப்பாவுக்கும் மந்திரியாக இருந்தவர். அதாவது இந்த இளவரசர், இந்த ராஜா வந்து இளவரசராக இருக்கும்போது அவங்க அப்பா அரியணையில் இருக்கும்போதே அவர் வந்து மந்திரியாக இருந்தவர். அவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி, தத்துவ ஞான விஷயம் தெரியும், வேத புராணங்கள்லாம் படிச்சிருக்கிறாரு, நிறைய மெத்த படித்தவர். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் போய் சொன்னோன்னா அதுக்கு 3-4 சொல்யூஷன் கொடுக்குறவர், எல்லா கோணத்திலிருந்தும் யோசிக்கிறவர். அதனால் ராஜாவுக்கு ஒரு எண்ணம், எப்போ பாரு நாம் வந்து மந்திரியவே கேட்டு கேட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் மந்திரியோட ஆலோசனைப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இவருக்கோ வந்து வயசாயிடுச்சு. இவருடைய காலம் முடியறதுக்குள்ளே இவர்கிட்ட இருக்கிற இந்த நாலெட்ஜ், அந்த விஸ்டம்மை வந்து நாம் வாங்கிக்கணும். அதனால் அவர் மந்திரிக்கிட்ட கேட்குறார், இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த தத்துவ ஞான விஷயங்கள், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். மந்திரி வந்து, இல்லை மகாராஜா, நான் சொல்கிறத விட என்னுடைய குருநாதர்கிட்ட நீங்கள் கேளுங்க, குருநாதர் சொன்னாதான் அது வந்து சரியாக இருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னாலும் குருநாதர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன் மந்திரியாரே குருநாதரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதாவது ராஜாவுக்கு குருநாதர்கிட்ட கேட்க இஷ்டம் இல்லாமல்லாம் இல்லை, நிஜமாகவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, குருநாதர் காட்டில் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு பல சீடர்கள் இருக்காங்க, அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார். நான் ஒரு தடவையும் நாட்டை விட்டு காட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தான் இருக்கீங்களே ரெபாசிட்டரி ஆஃப் நாலேஜ், நீங்களே எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இல்லை மகாராஜா, சொல்கிறவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும். இல்லை மந்திரியாரே, உங்கள் அனுபவம் குருநாதருக்கு இருக்காது, அந்த அரசியல் அனுபவம்லாம், அதனால நீங்களே எனக்கு சொல்லுங்கிறார். இப்படியே போயிட்டுருக்கு. மந்திரி பார்க்குறார், இதுக்கு முடிவே இல்லை. எவ்வளோ நாள் இதே பதிலை இவரும் சொல்லுவார், ராஜாவும் வற்புறுத்துவார். மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது, நாம் வற்புறுத்துறது மகாராஜா வேற மாதிரி தப்பா நினச்சிக்கிட்டா, நாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தயங்குறோன்னு அவர் நினச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி, அதனால் ஒரு முடிவு பண்ணிட்டு மகாராஜா கிட்ட போய், மகாராஜா அடுத்த நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓ, அட்லாஸ்ட் மனம் இறங்கி வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாவும் மந்திரி வீட்டுக்கு போகிறாரு. வந்து ஒரு உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அவரை விட கீழ ஆசனத்தில் மகாராஜாவை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. லோபக்ஷேம விஷயங்கள் பேசுகிறாங்க. மெதுவாக வந்து ஒரு பிரச்சனைக்கு வருது, நாட்டு நடப்பு பிரச்சனைக்கு வருது. அதில் மந்திரி வந்து வேற ஒரு கருத்து சொல்கிறாரு, மகாராஜா ஒரு கருத்து சொல்கிறாரு, கருத்து வேறுபாடு வருது. அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. ஆர்கியூமெண்ட்டோட உச்சத்தில், வாக்குவாதத்தோட உச்சத்தில், யார் அங்கே வாருங்கள், இந்த மகாராஜாவை கைது செய்யுங்கள் அப்படிங்கிறாரு மந்திரி. சேவகர்கள்லாம் யார் அங்கேன்னு சொன்ன உடனே வேகமாக வந்துடுறாங்க ரூம்குள்ளே. ஆனால் மகாராஜாவை கைது செய்யுங்கள், கை கால்களை கட்டி போடுங்கள் அப்படின்னு சொன்னதும் முழிக்கிறாங்க. மகாராஜாவை கைது பண்ணுறதா, கை காலை கட்டி போடுறதா, என்ன ஆச்சு மந்திரிக்கு அப்படின்னு எல்லாரும் மகாராஜாவை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. மந்திரியை பார்த்துக்கிட்டு 2-3 பேர் நிற்கிறாங்க. மந்திரி திரும்ப சொல்கிறார், இன்னும் சத்தமாக சொல்கிறார், இந்த ராஜாவை கைது பண்ணுங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்கன்னு. யாருமே அசையலை. இதுக்குள்ள மகாராஜாவுக்கு கோபம் வருது. என்னது இது, ஒரு சாதாரண வாக்குவாதம், இதுக்கு என்னை கைது பண்ண சொல்லி இவர் ஆணையிடுறதா? நான் யாரு? மகாராஜா என்னதான் அப்பாவோட காலத்துலேருந்து மந்திரியாக இருந்தாலும் இவர் இந்த மாதிரி ஆணை போடலாமா? என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர் மனசில் அப்படின்னு அங்கேருந்து சிம்ம குரலில் இவர் கர்ஜிக்கிறார் மகாராஜா. சேவகர்களே, உடனடியாக மந்திரியை கைது செய்யுங்கள்,
கை கால்களை கட்டி போட்டு காராகிரகத்தில் அடையுங்கள் அப்படின்னு கத்துறார். உடனே அந்த சேவகர்கள்லாம் ஓடி வந்து மந்திரிய ஒருத்தங்க பிடிச்சிக்கிறாங்க, ரெண்டு பேர், இன்னும் ரெண்டு பேர் அவரோட கையை காலையும் கட்டுறாங்க, அவரை காராகிரகத்தில் தூக்கி போடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது மந்திரி வந்து, இப்போ புரியுதா மகாராஜா அப்படிங்கிறார். என்ன புரியுதா, என்னது அப்படின்னு மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இல்லை, நான் காட்டுக்கத்தா கத்துனேன், ராஜாவை கைது பண்ணு, ராஜாவை கைது பண்ணு, சேவகர்கள் யாரும் அசையலை, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க என்ன கைது பண்ணிட்டாங்க. ஆக சொல்கிறவங்க சொன்னால் தான் மகாராஜா வேலை நடக்கும், சொல்கிறவங்க சொல்கிறத கேட்டால் தான் மனசில் புரியும், தயவு செஞ்சு நீங்கள் காட்டில் இருக்கிற என் குருநாதர்கிட்ட சீடனாக போங்க, அவர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆஹா, ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனா மந்திரியாரே, உங்கள் புத்தி கூர்மையே கூர்மைன்னு மகாராஜா சிரிச்சிட்டு, அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு அவருடைய குருநாதர்கிட்ட போய் அவர் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். டீச்சர்ஸ் டே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் சொல்கிறவங்க சொன்னால் தான் விஷயங்கள் நடக்கும், சொல்கிறவங்க டீச்சர், அவங்க சொன்னால் தான் மாணவர்கள் கேட்பாங்க. அதனால் குருநாதருக்கு மரியாதை கொடுங்க, அந்த குருநாதரை எப்படி போற்றணுமோ அப்படி போற்றுங்க, அப்படியே கிஃப்ட்ஸாக வாங்கி கொடுத்து இழைக்க சொல்லலை. டீச்சர் சொல்கிறத கரெக்டாக கேளுங்க, டீச்சர் சொல்கிறத காதில் நல்லா வாங்குங்க. பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி, டீச்சிங் அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு அற்புதமான ப்ரொஃபஷன். எல்லா ப்ரொஃபஷன்லேயும் 10-20% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க டைடோட ஒத்து வர மாட்டாங்க. எங்கேயோ யாரோ எப்போவோ ஏதோ பண்ணுறாங்க டீச்சர்ஸ் தப்பு அப்படிங்கிறதுக்காக எல்லா டீச்சர்ஸையும் மட்டமாக நினைக்காதீங்க. எல்லா டீச்சர்ஸ் சொல்கிற விஷயங்கள், எல்லா டீச்சர்ஸும் குழந்தைங்களை திருத்துறதுக்கு கையாளுகிற முறைகள் தவறு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக டீச்சர்ஸ் அப்படின்னாலே ஏதோ வில்லன்களை பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. டீச்சர்ஸ் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் அவங்க கடமை இல்லை, குழந்தைக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை திறன் வளர்கிறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது டீச்சர்ஸ் தான். வீட்டில் நாம் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும், ஒன்றாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் குழந்தைய கேட்டு பாருங்கள், எங்கள் மிஸ் இப்படித்தான் சொன்னாங்கன்னு ஆணித்தரமாக அதை பிடிச்சிக்கும். டீச்சர்ஸ் மேலே குழந்தைங்களுக்கு இருக்கிற மரியாதையை தயவு செஞ்சு பெற்றோர்கள் வீணாக்கிடாதீங்க. டீச்சர்ஸை பற்றி வீட்டுக்குள்ளே கமெண்ட் அடிக்காதீங்க, அப்படியே கமெண்ட் அடித்தாலும் குழந்தைங்க முன்னாடி அடிக்காதீங்க. பெற்றோர்கள் மதிக்கலைன்னா டீச்சர்ஸை குழந்தைங்களும் மதிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸை போற்றுங்க, அவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறவங்கள நல்ல விதமாக நடத்துங்க. மாலை மரியாதை செஞ்சு அவங்கள கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ எப்படி என் குழந்தைய அடிக்க போச்சு, நீ எப்படி என் குழந்தைய திட்ட போச்சுன்னு கேள்வி கேட்காம, டீச்சர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல நம்பிக்கையோட ஒரு டீச்சருக்கு நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்கள் குழந்தை எதிர்காலம் அவங்கக்கிட்ட தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பெற்றோர்கள் இந்த கை, ஆசிரியர்கள் இந்த கை, ரெண்டு கையும் சேர்ந்தாதான் குழந்தை கைத்தட்டல் சபையில் வாங்கும். இன்னைக்கு டீச்சர்ஸை பற்றின ஒரு கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.